ஹலோ கைஸ், வெல்கம் டு சினிமா காமிக்ஸ் அண்ட் காஃபி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வண்டர் உமன் 2ல ரிலீஸ் ஆகிருக்கிற மேஜர் இம்பார்ட்டன்ட் டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். நம்மளுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம் என்னென்னா, இதில் பேட்டி ஜென்கின்ஸ் அண்ட் கேல் கடாட் திரும்பவும் வராங்க. பேட்டி ஜென்கின்ஸ் இதோட டேரக்டராகவும் கேல் கடாட் வண்டர் உமன் கேரக்டராகவும் ப்ளே பண்ணுறாங்க. ஆனால் இந்த வாரம் ரிலீஸ் ஆன இன்ஃபர்மேஷன் என்னென்னா, வண்டர் உமன் டூவோட டைட்டில் வந்து வண்டர் உமன் 1984 வச்சுருக்காங்க. இதில் நிறைய பேர் ஸ்பெகுலேட் பண்ணுறது என்னென்னா, இது ஜார்ஜ் ஆர்வலோட 1984ன்ற ஒரு நாவல் க்கான ஒரு ரெஃபரன்ஸாக கூட இருக்கலாம்னு நிறைய பேர் எதிர்பார்க்குறாங்க. இது தவிர மூணு இம்பார்ட்டண்ட்டான இமேஜ் ரிலீஸ் ஆயிருக்கு. ஒன்று வந்து பேட்டி ஜென்கின்ஸே அவங்களோட ட்விட்டர் அக்கௌண்ட்டில் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து ஸ்டீவ் ட்ரெவர், அதாவது வந்து போன மூவியில் ப்ளே பண்ண கிறிஸ் பெயின் ப்ளே பண்ண ஒரு கேரக்டர், அவர் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான கேரக்டர். கடைசியில் வந்து அவர் உயிர் தியாகம் பண்ணி எல்லாரையும் காப்பாற்றுவார். இந்த இமேஜில் வந்து 1980ஸில் ஒரு நைக்கி ஷூ போட்டிருக்காரு, 1980ஸோட கேஷியோ வாட்ச் போட்டிருக்காரு. அதே மாதிரி பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஐஸ்கிரீம் ஷாப் வழியாக நடந்து போயிட்டுருக்க மாதிரி அவரோட ஓன் தாட்ஸ்லேயே மறந்து போய் நடந்து போயிட்டுருக்காரு. இது ஐஸ்கிரீம் ஷாப் வந்து நம்ம ஏற்கனவே ஃபர்ஸ்ட் மூவியில் பார்த்த மாதிரி ஒரு இம்பார்ட்டண்ட்டான சீனு. அது அந்த மூவி அந்த சீனோட கனெக்ஷனாகவும் கூட இருக்கலாம்னு நிறைய பேர் எதிர்பார்க்குறாங்க. அதே மாதிரி ரெண்டாவது இம்பார்ட்டண்ட் இமேஜ் என்னென்னா, கேல் கடாட் அவங்களோட ட்விட்டர் ஹேண்டில்ந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறது. டயானா வந்து அந்த டிவி ஸ்க்ரீன்ஸ்க்கு முன்னாடி நிற்கிறாங்க. அந்த டிவி ஸ்க்ரீன்ஸில் எல்லாமே வந்து பாப் கல்ச்சர் அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் மியூசிக் எல்லாமே வந்து 1980ஸில் இருக்கிற ரெஃபரன்ஸ் தான் காமிச்சிருக்காங்க. மூணாவது இம்பார்ட்டண்ட்டான ஃபோட்டோ வந்து அந்த செட்லேருந்தே ரிலீஸ் ஆயிருக்கு. அதில் வந்து கேல் கடாட் வந்து லிண்டா கார்ட்டர், அதாவது டிவி சீரீஸில் வந்த வண்டர் உமன் கேரக்டரில் வந்த கதாபாத்திரமான வண்டர் உமன் அவங்க போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸு தான் இதுலேயும் போட்டிருக்காங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் மூவிலையும் இருக்கிற சேம் ரெஃபரன்ஸ்னே சொல்லலாம். ஃபர்ஸ்ட் மூவிலையும் இதே மாதிரி சில ரெஃபரன்ஸ், அதாவது அவங்க ட்ரெஸ்ஸே திரும்பவும் போட்டிருக்க மாதிரி ரெஃபரன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அதில் இன்னொரு இம்பார்ட்டண்ட் விஷயம் என்னென்னா, வில்லன் வந்து இந்த மூவியில் வந்து சீட்டான்னு ஒரு கேரக்டர், அதில் வந்து கிறிஸ்டன் வீக்ன்றவங்க ப்ளே பண்ணுறாங்க. நிறைய பேர் ஸ்பெகுலேட் பண்ணுறது என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து இவங்க வந்து அவங்களோட அலையாக இருப்பாங்க, ரொம்பவே ஃப்ரெண்டாகவே தான் இருப்பாங்க, ஆனால் கடைசியாக அவங்களே எனிமியாகவும் இந்த மூவியோட வில்லனாகவும் மாறிடுவாங்கன்னு எதிர்பார்க்குறாங்க. இன்னொரு இம்பார்ட்டண்ட் விஷயம் வந்து, பெட்ரோ பாஸ்கல்ன்ற ஒருத்தர் வந்து கேம் ஆஃப் த்ரோன்ஸில் ஓபரின் மாட்டல்னு ஒருத்தர் கேரக்டர் ப்ளே பண்ணியிருப்பார், அவரும் இந்த மூவியில் இருக்கார். அவர் வந்து என்ன கேரக்டர் ப்ளே பண்ண போகிறான்னு யாருக்கும் தெரியாது, பட் வந்து அவரோட கேரக்டரும் ரொம்ப இம்பார்ட்டண்ட் கேரக்டர்னு எல்லோரும் எதிர்பார்க்கலாம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வாரத்தோட அப்டேட். வந்து இந்த சேனல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ஹிட் பண்ணுங்கள் எங்களோட அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு. தேங்க்யூ.